எல்லாருக்கும் வணக்கங்க. டாக்டர் மணிவர்மா பேசுகிறேன், உடுமலைப்பேட்டையிலேருந்து. இப்போ உங்களுக்கு இஎம், அதாவது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், திறன்மிகு நுண்ணுயிரியல் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நம்ம யூஸ்வலாக வீட்டில் மற்ற இடங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தரைகள் சுத்தம் பண்ணுறதுக்கு, பாத்ரூம் சுத்தம் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் நம்ம ஃபினாயில் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ், ப்ளீச்சிங் பவுடர் இந்த மாதிரி கெமிக்கல்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து க்ளீன் ஆச்சு அப்படின்னாலும் அந்த கெமிக்கல்னால் வர்ற தொந்தரவுகள் இல்லை கெமிக்கல்னால் வர்ற பாதிப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அது க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் அந்த ப்ளீச்சிங் பவுடரையோ ஃபினாயிலையோ ஒன்ஸ் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது க்ளீன் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அதனுடைய எஃபெக்ட் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அப்புறம் அது போனதுக்கப்புறம் மறுபடியும் கிருமிகள் வந்து அதை தொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அது ரெகுலராக அது பண்ணிகிட்டே இருக்கணும். அது நமக்கு தெரியும். இப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கும்போது நான் எப்போவுமே யோசிச்சது உண்டு, இப்படி கெமிக்கல் இவ்வளோ ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணுறத விட இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது நேச்சுரல் ப்ராடக்ட், அதாவது நேச்சுரலாக ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறத எப்பவுமே யோசித்து பார்த்தது உண்டு. அப்படி இது பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு கௌதம் அப்படின்ட்டு, நம்ம ஃப்ரெண்டு என்ஜினியர் அவர், அவர் இப்படி இயற்கை மீது ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அவர் இப்படி இஎம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை வந்து நம்ம க்ளீன்லினஸ்ஸு விவசாயம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது விசாரித்தது போது ஐயாருக்கோ அப்படின்ட்டு ஒரு இந்த இயற்கை வேளாண் பொருட்கள்லாம் விற்கிற இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்கக்கிட்டேருந்து நம்ம இந்த தாய் திரவம் மேப்பிள் இஎம் அப்படின்ட்டு தாய் திரவத்தை வாங்கினோம். அது வாங்கினப்பவே அவங்க வந்து அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், அதெல்லாம் ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். அது ஒரு லிட்டர் வாங்கினோம் அப்படின்னா 20 லிட்டர் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க. அதாவது 500 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் வாங்கணும் அப்படின்னா அது 20 லிட்டரை மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ப்ராசஸ் அது. அதை வாங்கி ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அவங்க நல்லா விளக்கி சொல்லி எல்லாமே அது எப்படின்ட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நான் வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்ததுல க்ளீனிங்காக ஃபஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துங்க. க்ளீன் பாத்ரூம்ஸு, டாய்லெட்ஸு, இதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது அதை யூஸ் பண்ணும்போது பாத்ரூம், டாய்லெட்ஸ், அதே மாதிரி ஃப்ளோர் க்ளீனிங், அதாவது தரையை துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்ததுல எங்களுக்கு பயங்கரமான வியப்புங்க. அதாவது நீங்கள் ஒரு கெமிக்கல்னால ப்ளீச்சிங் பவுடர் அல்லது வேறு ஃபினாயில் இதில் எல்லாம் வராத சுத்தம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தர வந்து பளிச்சுன்னு ஆயிருக்கும் இஎம் யூஸ் பண்ணிங்கன்னா. அதை நான் பார்த்து வியந்து போயிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீட்டு தோட்டம், ஒரு சின்ன தோட்டங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். செடிகள்லாம் அப்படியே பச்சை கட்டி ரொம்ப பசுமையாக மாறுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு அது சின்ன சின்ன சிறு கீரை அது மாதிரி இருக்கிறதுல யூஸ் பண்ணணும், ஒரு ஒரு வாரத்துலேயே அது அப்படியே பளிச்சுட்டு நல்லா இதுவாக பச்சை கட்டி வந்துருச்சு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இஎம்ல இவ்வளோ நன்மைகள் இருக்குதா அப்படின்ட்டு இப்போ நாங்கள் வந்து அதுக்கு தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டுருக்குறோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் இஎம் நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்த போது பார்த்திங்கன்னா, நம்ம கிளினிக்கில் ஒர்க் பண்ணுற அந்த சுத்தம் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு இதில் எப்படி க்ளீன் ஆகும், இதில் அதாவது அவங்க வந்து அந்த ஃபினாயில் இதுக்கான ஸ்மெல்லுக்கே பழகிட்டாங்க. அந்த ஸ்மெல் இருந்துச்சுன்னா தான் க்ளீன் ஆகும் அப்படிங்கிறது நினச்சிக்காங்க. நிறைய இது பார்த்திங்கன்னா அது க்ளீன் பண்ணுறதை விட அந்த இது மாதிரி சென்ட் அடிக்கிற மாதிரி ஸ்மெல்லு தான் வரும், அதில் க்ளீன் பண்ணுதா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் அப்புறம் அவங்க யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ரொம்ப வியந்து போயிட்டாங்க. இப்போ வந்து இஎம்ங்கிறது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு அடுத்தது பார்த்திங்கன்னா, சில நேரம் பேஷண்ட்ஸ் எல்லாம் அவங்க க்ளீன் பண்ணும்போது பேஷண்ட்ஸே கேட்பாங்க, இது என்ன யூஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு சுத்தத்தில் இருக்குங்க இஎம். எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது அடுத்தது பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் நம்ம, அதாவது இவ்வளோ சுத்தத்தை தருது, இவ்வளோ நேச்சுரலாக இருக்குது, ஆனால் இதனுடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சுத்தத்துக்கு யூஸ் பண்ணுற பொருட்களை விட ஒரு 20% காஸ்ட்டு தான் இதில் வரும். அதாவது 1 லிட்டர் வாங்கினீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து 20 லிட்டராக பெருகி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த 20 லிட்டரில் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க.
அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிட்டர் வாங்கினீங்கன்னா வீட்டுக்கெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அது ரொம்ப ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட்டு, எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது இது வந்து நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், பாத்ரூம் டாய்லெட்ஸு ஃப்ளோர் இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து விவசாயத்துக்கு மெயின் யூஸ். நம்ம எத்தனையோ வீடியோஸ் நெட்டில் இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ரிட்டோராஜ் சார் நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருப்பார், இஎம் பற்றி நிறைய சொல்லியிருப்பார். அது எல்லாமே பாருங்கள், பார்த்து விவசாயத்துக்கும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு பெரிய ரெவல்யூஷனே கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் இஎம் மூலிமா. எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், நன்மை அடைங்க. வணக்கம்.